ஜோதிட சாகர சக்கரவர்த்தி ஏஎம் ராஜகோபாலன் கணித்து வழங்கும் ஆடி மாத ராசி பலன்கள். தனுசு குடும்பம், உங்கள் ராசிநாதனாகிய குரு இந்த மாதம் முழுவதும் ராசியை மட்டுமல்லாமல் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் தனது சுப பார்வையினால் பலப்படுத்துகிறார். பாக்கியஸ்தானத்தில் வளத்துடன் திகழ்கிறார் சுக்கிரன். அவர் இம்மாதம் அனுகூலமான நிலையில் அமர்ந்துள்ளார். சனி பகவானின் வக்ரகதி மட்டும் நன்மை தராது. குடும்ப சூழ்நிலை மனநிறைவை அளிக்கும். வருமானம் ஒரே சீராக இருக்கும். ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமாகிய மேஷத்தில் குரு இருப்பது பல நன்மைகளை அளிக்க வல்ல கிரக நிலையாகும். குழந்தைகளின் படிப்பில் ஏற்படும் முன்னேற்றம் மகிழ்ச்சியை அளிக்கும். விவாகமான பெண்களுக்கு கருத்தரிக்க இம்மாதம் கிரக நிலைகள் சிறந்த சுபபலம் பெற்றுள்ளன. ராகுவினால் ஏற்படக்கூடிய தோஷத்தை குரு குறைத்து விடுகிறார். விவாக முயற்சிகள் எளிதில் கைகூடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால் குதூகலமான சூழ்நிலை நிலவும். சனியின் வக்ரகதியினால் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அஷ்டம ராசியில் சஞ்சரிக்கும் சூரியனின் நிலையினால் தந்தையின் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடும். உத்தியோகம், உத்தியோக துறைக்கு பூரண அதிகாரம் கொண்டவர் சனி பகவான். அவர் தற்போது வக்ரகதியில் மாறியிருப்பதால் அலுவலகத்தில் பிறருடன் பழகுவதில் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். பொறுப்புகளிலும் கவனமாக இருத்தல் அவசியம். சில தருணங்களில் மேலதிகாரிகள் நியாயமில்லாது நடந்து கொண்டாலும் அதனை பொருட்படுத்த வேண்டாம். பொறுமை நிதானம் அவசியம். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்கள் இடைத்தரகர்களை அணுகாமல் இருப்பது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரம், நியாயமற்ற போட்டிகள் அதிகரிக்கும். விற்பனையும் லாபமும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரே சீராக நிலைத்து நிற்கும். கூட்டாளிகளினால் அவ்வப்போது பிரச்சனைகள் ஏற்படும். பங்கு சந்தை வியாபாரம் மிகவும் சுமாரான வருமானத்தை பெற்றுத்தரும். தொழிற்சாலைகளில் சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மின்சார கசிவு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் சூட்சமமாக எடுத்துரைக்கின்றன. மின்சாரம் என்று கூறாமல் அக்னி அதாவது நெருப்பு என்றே கூறுகிறது ஜோதிடக்கலை. ஏற்றுமதி துறையினருக்கு வழக்கம் போல் வெளிநாட்டு ஆர்டர்கள் வந்து கொண்டிருக்கும். மாணவ மாணவியர் படிப்பை தவிர வேறு எந்த விஷயத்திலும் மனதை செலுத்த வேண்டாம். புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்களும் ஓரளவு உங்களுக்கு அனுகூலமாக உள்ளனர். இம்மாதத்தில் ஆசிரியர்கள் ஆசிரியைகளின் ஆதரவு அபரிமிதமாக கிடைக்கும். பெண்மணிகள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் உங்கள் நலன்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். சனியின் வக்ரகதியினால் சிறு ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணமாகும். உத்தியோகக்காரரான சனியின் நிலையினால் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் சிறு பிரச்சனை ஏற்பட்டு பிறகு சரியாகும். பரிகாரம், கர்நாடகாவில் உள்ள நாகமங்களா என்னும் அற்புத திருத்தல தரிசனம் மிக பிரசித்தி பெற்ற பரிகார திருத்தலமாகும். இங்கு பகவான் ராகு கேது இருவரையும் தனது திருக்கரங்களில் சுருட்டி வைத்துக் கொண்டுள்ளார். சனி பரிகார தலமும் ஆகும். செல்ல முடியாதவர்கள் வீட்டின் பூஜை அறையில் சனிக்கிழமைகளில் 5 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தாலும் போதும், தோஷங்கள் பறந்து போகும். சந்திராஷ்டம தினங்கள் 1 இரவு முதல் 4 முற்பகல் வரை, மீண்டும் 29 முதல் 31 மாலை வரை.